ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு ராஜ் கிச்சன் நம்ம பண்ண போறது ரொம்ப சிம்பிளான ஒரு பாஸ்தா வெரைட்டி தான். இந்த பாஸ்தா வந்து எவ்வளோ ஈஸியா நீங்க உடனே பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத நீ காமிக்க போறேன். இந்த பாஸ்தால எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாங்க. கேரட், கேப்சிகம், செலரி, ஸ்ப்ரிங் ஆனியன், பொட்டேட்டோஸ். ஆனால் பொட்டேட்டோஸ் வேக வச்சு போடணும், ஏன்னா நீங்க அப்ப வேக வச்சிங்கன்னா உடனே வேகாது. கூட கார்ன் ஆட் பண்ணலாம், கேபேஜஸ் வந்து ஷ்ரெட் பண்ணி போடலாம், உங்க இஷ்டம்தான். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ண போறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன், நல்லா சூடாயிட்டு பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதுல பாஸ்தா, இப்ப பாருங்க தண்ணியிலேயே கூட விட்டுருக்கலாம், இருந்தாலும் இப்போ விடுறேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன், பாஸ்தாவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா வேணா நீங்கள் வந்து சால்ட்டு டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக போட்டு இதை ஹையில் வச்சு குக் பண்ணிடுறேன். குக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது வேகணும், ஒரு மூடி போட்டு வச்சுக்கோ. ஒரு ஃப்ரை பேன், அதில் கொஞ்சம் ஆயில், இல்லை உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம், ஆயில் வேண்டாம். இப்போ பாருங்கள் இதில் கேப்சிகம், கேரட்டு, சின்ன பூண்டு ஒரு 6-7 பல், அதை வந்து ஆக்சுவலாக புதுசாக நறுக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அரைச்சது, பூண்டு கொஞ்சம் அரைச்சது, பேஸ்ட் இருந்தது, அதனால் நான் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து புதுசாக நறுக்கின பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா. அதை தவிர ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீங்கள் வந்து நறுக்கிட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கு மேலே கேப்சிகம், அதுக்கு மேலே கேரட் போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த பட்டர்லேயும் எண்ணெயிலையுமே இது வேகணும். இங்கே பாருங்கள் பாதி வெந்துருக்கு நம்மளோட பாஸ்தா, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுனா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஆக்சுவலாக 2 types ஆஃப் பாஸ்தா பண்ணலாம். ஒன்று நல்லா சீசனிங்லாம் போட்டு அப்படி பண்ணலாம், இல்லைனா ஸ்பைஸியாக பண்ணலாம், இல்லை டேங்கோவாக நல்லா டொமேட்டோ ஸ்மெல்லோட அப்படி பண்ணலாம், நிறைய டைப் பண்ணலாம். எஸ்பெஷலி அந்த 2 types நான் ஸ்பெசிஃபை பண்ணது, ஒன்று ஒயிட் சாஸ் இல்லை ரெட் சாஸ், அந்த 2 தான் அமேசிங்கான டேஸ்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் சீக்ரெட். பாருங்கள் இவ்வளோ சாட்டே பண்ணால் போகிறோம், இதை அப்படியே நான் இதை விட்டுக்கிறேன். நான் ஆக்சுவலாக பாஸ்தாவை வடிகட்டெல்லாம் போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த காயெல்லாமும் சேர்ந்து அதோட வேகலாம், கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கேன். இந்த தண்ணியை நான் வடிகட்ட போகிறதுல நல்லா இப்படியே நான் உங்களுக்கு உதிரி உதிரியாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இதே பேனில் பட்டர் ஒரு பீஸ் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த பட்டர் உருகினதுக்கப்புறம் இதில் மைதா, நமக்கு எவ்வளோ ஒயிட் சாஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மைதா போட்டுக்கிறோம். போட்டு மைதாவை நீங்கள் நல்லா பூஸ்ட் பண்ணி விடணும். நான் தேவையான அளவு மைதா போட்டுட்டேன் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு மில்க்கு பால் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பால் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணுங்க, ஏன்னா மைதா எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மைதாவை நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பால் விடுங்க, அப்போ தான் நமக்கு ஒயிட் சாஸ் நல்லா தயாராகும். மைதா வந்து ரொம்ப ஹை இதில் வைக்காதீங்க, 1-2 lumps வந்துடும். நான் பாருங்கள் ஒரு வேலையாக போனேன், லேசாக லம்ஸ் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் கரைச்சி விட்டுப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக கரைஞ்சிடும். ஆனால் கை விடாமல் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒயிட் சாஸ் நல்லா திக்கிஷாக சூப்பராக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். எக்கு கலந்தும் நம்ம மயானஸ் அந்த ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு எக்கெல்லாம் எதுவும் போட மாட்டேன், பிளெயின் வெஜிடேரியன் பாஸ்தா தான் இது. திக்கிஷான க்ரீம் ரெடி ஆகிட்டு இதில் நான் அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது தவிர நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் தூள் தான், ஏன்னா எங்கள் காலத்தில் குழந்தைகள்லாம் சாப்பிட போறா காரமாக இருக்கும், அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் தூள். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் பாஸ்தாக்கு, அதனால் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக பாஸ்தா நம்மளோட ரெடி ஆகிருக்குங்க. அதில் சாஸை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அது மேலே ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன்.
அதை தவிர இன்கேஸ் உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்ததுன்னா நீங்க ப்ரஷ் பண்ணி மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது இல்லாமலே பாஸ்தா மக்களமாக இருக்கும். இட்டாலியன் சீசனிங் இருந்தால் நீங்கள் அப்படி க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த பாஸ்தாவில் நான் திக்காக பண்ணினேன் ஒயிட் சாஸு, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திக் சாஸ்னு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு தின் சாஸை கூட பண்ணி மேலே விட்டுட்டு இன்னும் நல்லா அது சாகியாக அப்படி வந்துட்டு இருக்கும். நீங்கள் அப்படி கூட சாப்பிடலாம், ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த பாஸ்தாவை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரிகானோ இல்லை அப்படின்னா கூட நோ இஷ்யூஸ், மேலே நீங்கள் கொரியாண்டர் போட்டுக்கலாம். உங்களோட வேரியேஷன்ஸ் எது வேணால் கொடுத்து எம்மியாக நீங்கள் இதை பண்ணி அமேசிங்காக சாப்பிடலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் நம்ம பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இதை வந்து நீங்கள் மேலே தூவிட்டு கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் அதாவது கிறிஸ்பி கார்ன் அதையும் நீங்கள் மேலே தூவிட்டு, ஏன்னா கார்ன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போட்டுட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் உங்ககிட்ட இருந்ததுன்னா வேக வச்சு, இப்போ எப்படி கேப்சிகம் அண்ட் கேரட் நான் வந்து சாட்டே பண்ணேன் அதுலேயே ஸ்வீட் கார்னும் வேக வச்ச ஸ்வீட் கார்னும் நீங்கள் சாட்டே பண்ணிட்டு கூட இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப எம்மியாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணி கொடுங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, ta-ta, take care.